இப்போ சுற்றுலா ஆண்டுக்கு வழிகிட்டிருக்கிறோம். ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த பொம்மையல் செய்கிற இடம், மரத்தால் பொம்மையல் செய்கிற இடம் பார்க்குறதுக்காண்டி போகிறோம். அங்கே எல்லாம் வந்து வீடியோ எடுக்க இல்லாது எடுக்கக்கூடியதை உங்களுக்கு எடுத்து போடுவோம். வாங்க வாங்க. இது வந்து கூர்ன்னு சொல்கிறது, தூணன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது, சுவிஸில் வந்து தூணன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. சேன்னு சொல்கிறது என்னென்னா, எங்கள் இடத்துல குளம் மாதிரி தான், ஆனால் அது கொஞ்சம் பெருசு, எங்கட இரண்டமனை குளம் மாதிரி அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஞாபகம் தூரத்துக்கு இருக்குது. பாருங்கள் எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்கள். போட்டுகளெல்லாம் அணிக்கிட்டு வருங்க. சரியான ஆழமான இடமா இந்த இடம் பாருங்க. இப்போ நாங்கள் இதில் கரையெல்லாம் நிற்கிறோம், ஆனால் ஆழமான இடம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து போட்டை கொண்டு நிப்பாட்டி வேணும். இந்த இதில் கிடக்க பாருங்க, இதில் இந்த ஆடி ஆடி கொண்டுக்குது, அது இடையில கொண்டு போட்டை நிப்பாட்டிட்டு இந்த இதில் தான் வந்து அந்த கம்பி மாதிரி கிடக்க நடுவில் அதனால தான் ஏறி இந்த இந்த பாலம் மாதிரி இதுக்குள்ளால் வந்து இப்போ இந்த வெளியில் வருவோம். மலை பிரதேசங்களுடைய இப்போ மழை பெஞ்சு கொண்டிருக்குது. அங்கே பாருங்கள், அந்த மலையில் வந்து முயல் கூட்டங்கள் எல்லாம் கீழே இறங்கி நிற்கிது பாருங்கள். மழை பெஞ்சு கொண்டிருக்குது, ஆனால் முயல் கூட்டங்கள் எல்லாம் மலையோட அண்டி நிற்கிது. இடைக்கமையில் மிதப்போல் கிடக்குது, அது எல்லையும் போட்டு வெள்ள கட்டி விடுவோம். நான் வந்து வெள்ளை வெள்ளை மிதப்போல் மாதிரி கிடக்கிறதுல பாருங்கள், கம்பியோடு சேர்ந்து கிடக்கு, அதில் போட்டை கட்டிக்கிட்டு அதில் விடுவினோம். அந்த அதுலேயும் கட்டி கிடக்கு சில போட்டுகள் பாருங்கள். இதில் வந்து நின்றா ஒரு நிறுவனம், ஒரு மரங்களால் வந்து பொம்மைகள் செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு மாடுகளின்ற உருவங்கள், குதிரைன்ற உருவங்கள், மற்றது ஆடு, நாய்க்குட்டிகள், மற்றது ஆக்கின்ற உருவங்கள், இதில் வந்து மரத்தால் செய்கிற ஒரு நிறுவனம் உண்டு. அதுக்கு கூட்டிக்கொண்டு போனவே பாருங்கள், அதில் என்ன மாதிரி பொம்மைகள் செய்திருக்கணும்னு பாருங்கள். இதற்கு வச்சிருக்கணும் பாருங்கள். அங்கே எடுத்த வீடியோ தான் பாருங்கள், இதை எப்படி மாடு செய்திருக்கணும்னு பாருங்கள். இதுக்கு ஒரு கண்காட்சி மாதிரி வச்சிருக்கணும். நாங்கள் போய் உள்ளுக்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் மாடுகளை வந்து அதில் வந்து தொங்க விட்டுருக்கணும். அதில் இந்த மேலே இருக்கிற மிஷின் வந்து சுற்ற 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 இந்த மாடுகள் மேலே கிளையே அசையும், அதுக்கேற்ற மாதிரி செய்திருக்கணும். ஆனால் நாங்கள் நிற்க அது அந்த அந்த இயக்கத்தை நாங்கள் பார்க்கல, ஆனால் அதுக்குரிய அமைப்பெல்லாம் அது கிடக்குது. இதில் வந்து மரங்கள் நிற்கிற மாதிரி, அதில் குருவிகள்ன்ற கூடுகளை வந்து செய்து வச்சிருக்கணும் மரத்தால். அப்போ அதுக்கு குருவிகள் இருக்கிற மாதிரி அந்த வடிவமைப்பில் அதில் செய்து செய்து வச்சிருக்கணும். ஆனால் நல்லாயிருக்கு பார்க்க. அந்த சுவர் எல்லாம் வந்து மாடுகளின் அமைப்பு போட்டிருக்கணும். இதை பாருங்கள், இதில் வந்து மரத்தை வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன்னு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி அளவில் வெட்டி 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 அப்படியே அடுக்கி வச்சிருக்கணும். ஒரு கட்டியால் வச்சு வச்சு அடுக்கி வச்சிருக்கணும். அதில் அந்த அங்கே நடந்த சம்பவங்கள், அதில் பற்றின விஷயங்கள் அதில் எழுதியிருக்கணும். இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி செய்து அதில் ஒரு மரங்களால் சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் செய்து வச்சிருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து டிவியில் வந்து அந்த எப்படி செய்கிறன்றதை பற்றி என்ன விளக்கங்கள் போய்கொண்டிருக்கு. அதுக்குள்ள ஹெட்ஃபோன் இருக்குது, அதில் அது சம்மந்தமான விஷயங்களை பற்றி அதில் சொல்லினோம். இதில் பாருங்கள், மாடு 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 வந்து அப்படி செய்திருக்கின்ற, முதல்ல எப்படி இருக்குது, பேந்த எப்படி வந்திருக்கின்றது எல்லாம் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது நாய்க்குட்டி, முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கட்டையில் ஸ்டார்ட் பண்ணி பெயிண்ட், அந்த நாய்க்கு பெயிண்ட்டு சீவி பெயிண்ட்கள் செய்த மட்டும் போட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு ஆள் இந்த இது
இது ஒரு ஒரு வயது போனவான்ற ஒரு உருவம் மாதிரி உண்டு. அது வந்து அந்த ஊதுற மாதிரி அந்த அவைண்ட இந்த இந்த கலாச்சாரத்தில் அந்த சுவிஸ் கலாச்சாரத்தில் ஒரு ஒரு புல்லாங்குழல் பிரிட்டிஷாக ஒரு ஒரு குழல் மாதிரி உண்டு ஊதுறவை அதுண்ட அமைப்பு போட்டிருக்கணும். என்ன மாதிரி இந்த மரங்களை வெட்டி அடுக்கி வைக்கணும், பலக பலகையை அடுக்கி போட்டு இடையில கட்டை வச்சு பலகையில் அடுக்கி வைக்கணும். இதில் அந்த சின்ன சின்ன எப்படி தாங்கள் செய்கிறன்றதை ஒரு ஷார்ட் கட்டாக போட்டு வைக்கணும். முதல்ல அந்த பல துண்டை வெட்டி எப்படி அதை செய்கிறன்ற மாதிரி காட்டியிருக்கணும். இது சின்ன ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று போட்டிருக்கணும். பாருங்க அந்த வேலையில் செய்கிறது எப்படி அந்த மரங்களை சீவர் அந்த மாதிரி ஒரு சின்ன இது போட்டிருக்கணும். நாங்கள் விருப்பப்பட்ட நாங்களும் அதில் இருந்து அதை செய்து பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே போட்டிருக்கணும். பாருங்கள் ஒவ்வொரு ஒரு கட்டைகள் எல்லாம் வச்சுருக்கணும். நாங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான சாமான்கள் அந்த காதுக்கு தேவையான சாமான்கள் அந்த பால் அந்த ஒவ்வொன்றுக்கும் தேவையான சாமான எல்லாம் இருக்க கிடக்கு. அந்த மணி கிடக்கு பாருங்கள் அதில் அதில் சின்ன சின்ன கைத்து துண்டு மாதிரி கத்திரிக்கோள்கள் எல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் தேவையான எடுத்து நாங்கள் இது பார்க்கலாம். இங்கே பாருங்க இதில் கிடக்குது மணியின் இதை அதுக்கு கட்டி விடுறேன். அந்த உருவத்தை செய்து போட்டு அந்த பொம்மையை செய்துட்டு அதுக்கு கட்டி விடுறோம் மணி. அதுக்கன்ற ஒரு சின்ன ஒரு இடத்தை வச்சு அதை டிசைன் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ உளியல் கிடக்குது பாருங்கள். இத்தனை விதமான உளியல் இருக்குண்டு. அந்த மரத்தை செதுக்கிறதுக்கு மரத்தை வந்து கடைஞ்செடுக்கிறதுக்கு அதுக்கு சின்ன சின்ன உளிகள் எல்லாமே ஸ்பெஷலான உளிகள் வச்சுருக்கணும். இது அந்த நேரங்களில் நடந்த சம்பவங்களை வந்து அதில் குறிப்பிட்டிருக்கணும். இதில் அந்த அவைகள் செய்கிற சாமான்கள்ன்ற சாமானை வந்து வச்சிருக்கணும். சின்ன சின்ன உருவங்களையும் மாடுகளில் என்னென்ன தாங்கள் செய்கிற எல்லாமே இதில் வச்சிருக்கணும் பாருங்கள் கிட்டத்தட்ட. இதில் அவைகள் செய்த பொம்மைகள் என்னென்ன விதமான பொம்மைகள் செய்தவையான்னு சொல்லி அதில் ஒவ்வொன்றும் வச்சிருக்கணும் உங்களுக்கு காட்டினான். இதில் பாருங்கள் அந்த மாடு வந்து செய்யக்க முதல் கட்டை வச்சிருக்கணும். பேந்து அதை எப்படி சீவி இருக்கணும் மெல்ல மெல்லமாக சீவி ஒவ்வொரு தயலாக சீவி 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 அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி கடைஞ்சி 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 அதை பேந்து மாடு உருவது கொண்டு வந்து பேந்து அதுக்கு பெயிண்ட் அடித்து பேந்து கடைசியில் மணி கட்டுற மட்டும் அந்த மாடு எப்படி செய்கிறன்றது அமைப்பை வந்து ஒரு லைனாக அப்படியே வச்சிருக்கணும். பார்க்க உண்மையிலேயே வித்தியாசமான வடிவாக இருந்தது. இதில் பாருங்கள் கரடி பொம்மையில் வந்து செய்திருக்கேன். கரடியலை வந்து மரத்தால் வந்து கடைஞ்சு அதை செய்திருக்கணும். இதில் அந்த சின்ன சின்ன பொம்மையில் செய்து வடிவ பிரேம் மாதிரி செய்திருக்கேன். இதில் நாய்க்குட்டியை நாயை பாருங்கள் ஒரு நாய் பெரிய நாய் உண்டு அதில் குட்டிகள் நிற்கிற மாதிரி செதுக்கி வைக்கணும். கரடி மான் நரி ஆடு போட காட்டுண்டே நாங்கள் அப்படியானது. இதில் பாருங்கள் என்ன வடிவாக செதுக்கணும்னு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக செதுக்கணும்னு பாருங்கள். ஒரு ஆக்கள உருவங்கள் மாடுகள் எப்படி எப்படி அதன் அசைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கணும். இது அந்த அந்த காலத்தில் எப்படி எப்படி அந்த மாடுகளை வளர்த்தவை தங்களோட கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு இதான் அந்த அப்போ சொன்ன அந்த உளியை பற்றி பாருங்கள். இத்தனை விதமான உளியல் வச்சிருக்கணும். அது அடிக்கிற அந்த கட்டை உண்டு அந்த உளியை வச்சு தட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன உருண்டை கட்ட மாதிரி உண்டு வச்சுருக்கணும். அதில் இதில் பாருங்கள் அந்த தாங்கள் செய்த உருவங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேம் உண்டில் அப்படி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன அந்த அதை பற்றின விஷயங்களை சில அதை எழுதி அதில் அழகாக வந்து அது ஒரு ஃப்ரேம் வடிவில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்களா.
இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு வொர்க் ஷாப் மாதிரி அவையில் வந்து அதுக்கு மாலன் பண்ணுற மாலன்னு சொல்லி கலர் அடிக்கிற இதுகள் பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் செய்வினம். இப்போ அது வந்து இப்போ குழந்தை பிள்ளைவான பிள்ளைகள் இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்தினம்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து இந்த வொர்க் ஷாப்பில் கொண்டு வந்து அவைகளுக்கு வந்து குடிப்பினம் அதை செய்ய குடிப்பினம் அவைகள் வந்து ஆசைப்பட்டு செய்வினம் என்றால் பெயிண்ட் அடிக்கிறானே அப்போ அவைகளுக்கு அந்த மாடுகளை கொடுத்தா அதுகளுக்கு அப்படி பெயிண்ட் அடிக்கிறான்னு சொல்லி அவைகள் பெயிண்ட் அடித்து பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்காக வேண்டி அதை அப்படியே குடிக்கணும். அது நல்ல ஒரு விஷயம். மக்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அதை அவைகள் வந்து அதை செய்து பார்க்க அவைகளுக்கு நிறைய அதை பற்றின விளக்கங்கள் கூடுதலாக கிடைக்கும். இதில் இருக்கிற மணிகள் வந்து மாடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கு உடையக்க வந்து கட்டி விடுறவை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் தொடர்ந்து. இதில் வந்து அவைண்ட வாழ்க்கை இப்போ வாழ்க்கை முறைகள் அவைண்ட கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி சில வீடியோக்கள் போட்டிருக்கணும். இந்த மாடுன்ற உருவங்களை எப்படி செய்கிறன்றது மாதிரி சில முக்கியமான விஷயங்களை இதில் அவைகள் குறிப்பிட்டிருக்கணும். இது வந்து வித்தியாசமாக இருக்குதுன்றா கண்ணாடி இது வந்து நிறைய மாடுகளை வந்து தொங்க விட்டுருக்கணும். பின்பக்கத்தில் எல்லா இடமும் முகம்பாக்குற கண்ணாடி செட்டப்பில் வச்சுருக்கணும். அதில் ஆக்கள் உழுக்கு போகிறதெல்லாம் அப்படியே அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஏதோ பெரிய ஒரு குவே ஒன்றுக்குள்ளே நிறைய மாடுகள் நிற்கிற மாதிரின்னு ஒரு அமைப்பு தெரியக்கூடியதாக இருக்குது. அது நோம்பலாம் நீங்கள் சின்ன சயின்ஸ் படிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இதில் அந்த செய்திருக்கிற மாடுகளை பாருங்கள். எத்தனை விதமான மாடுகள் செய்திருக்கணும்ண்டு. நீலங்கள் நீளத்தில் க்ரௌவில் சிவப்பு கலர் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கணும். ப்ரௌனில் அடிச்சிருக்கணும். கருப்பில் அடிச்சிருக்கணும். அப்படியே வித்தியாசமான இதில் அடித்து வித்தியாசமான பெயர்களில் அடிச்சிருக்கணும். இதுகளில் செய்து முடித்த இந்த மாடுகள்ன்ற பூமியல் மற்றது ஆடுகள்ன்ற குதிரைன்ற அந்த இதுகள் வந்து விற்பனைக்காக வேண்டி இதில் ஷோப் மாதிரி ஒன்று ஒரு கடை மாதிரி ஒன்று மாதிரி வச்சு அதில் விற்பனை செய்யணும். அதில் பாருங்கள் பெரிய மாடு ஒன்றில் உள்ளுக்கு ஒரு சின்ன அலுமாரி மாதிரி வச்சு அதுக்குள்ளே மணிக்கூடுகள் வச்சுருக்கணும். இதில் வந்து நாயல் வந்து அந்த பாலை கொண்டு போகிற மாதிரி ஒரு சின்ன வண்டி மாதிரி பார்த்தீங்களா. இது உண்மையிலேயே வடிவாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ வடிவாக செதுக்கணும். இந்த மாடை வந்து சரியாக செதுக்கி எடுத்துருக்கணும். இது அவைண்ட கலாச்சாரங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாட்டை பாருங்கள். அந்த வாய் பக்கம் எல்லாம் அந்த வெள்ள மாதிரி போட்டு மற்ற மணியெல்லாம் கட்டி வித்தியாசமாக வடிவம் வச்சுருக்கணும்.
எங்கட ஊர்ல வந்து பட்டியல் கடகங்கள் மற்ற நீத்துப்பட்டி அந்த இடியப்பத்தட்டுகள் அப்படி அந்த கைத்தொழில் வீட்டு கைத்தொழில் மாதிரி செய்கிற மாதிரி இப்போ இங்கே வந்து இப்படியான விஷயங்கள் செய்யணும். இந்த கட்டையில் வெட்டி அப்படியானது செய்திருக்கிறோம். இதுகள் செய்த இடத்துக்கு நாங்கள் போனாங்கள். அங்கே வந்து வீடியோ எடுக்கலாது, அதால் அந்த இதுகள் கூடையெல்லாம் போயிட்டு எனக்கு. ஆனால் அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பலகப்பட்டுறது ஒரு இடத்துல பேந்ததை முதல் வந்து முதலாவது வெட்டி கிளீன் பண்ணுற ஒரு இடத்துல, ரெண்டாவது வெட்டி கிளீன் பண்ணுற இன்னொரு இடத்துல, மூன்றாவது வெட்டுறது இன்னொரு இடத்துல, அப்படி அப்படி வெட்டி வெட்டி கடைசியில் வந்து அந்த பொம்மை உருவாகும். பேந்து அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பேந்து வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும். வேறு இடத்துல அது அந்த இடத்துலாம் வேறு ஒரு இடத்துல வேறு பிரிவான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதில் பெயிண்ட் அடிக்கிற விஷயங்கள் பார்ப்பினோம். அப்படி பெரிய விஷயம் அது கன விஷயங்கள் பார்த்துனாங்க. ஆனால் அதில் வந்து வீடியோ பண்ணலாம் போயிட்டுது என்ன அது இப்போ தார அனுமதி இல்லாதபடியால். இதில் பஸ் முன்னுக்கு போய் கொண்டிருக்க பாருங்கள். எங்கட ஒரு பஸ் வேறு விதமாக இருக்கும், இங்கே வேறு விதமான பஸ். நல்ல மழை கொஞ்சம் தூறிக்கொண்டே இருக்குது. கொஞ்சம் மழை அப்போ மந்தார மாதிரின்னு சொல்லிக்கணுமே அப்படி இருக்குது. ஆனால் பச்சை பசையில்ன்ட்டு இருக்கு பாருங்கள். மாடுகள் புல் கொஞ்சம் நிற்குது. இடையிடையில் இந்த பவன் கவுசன் சொல்லி இந்த பண்ண வீடுகள்னு சொல்லி வீடுகள் இருக்கும். அதில் அந்த மாடுகளுக்கு வந்து புல்லுகள் வந்து புல் வந்து பயிற்சியை செய்து அதை வெட்டி அதை லைட்டாக காய வச்சு அதை ரோல் பண்ணி கட்டி வச்சிருப்பினோம். இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து அதை மாடுகளுக்கு கொடுப்பினோம். இதில் பாருங்கள் பஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வணிக்குது. அதில் பாருங்கள் அந்த இதில் நிற்கிது பஸ். இங்கே தியான் பஸ், சுவிஸ் பஸ். இங்கே இந்த மஞ்சள் கலர் பஸ் வந்து கூடுதலாக கிராமப்புறங்களில் ஓடுறது. இது நம்மள இங்கில வேலை செய்து ஆனால் சிட்டியில் ஓடுறது வந்து அதில் வந்து அந்த கரண்டில் ஓடக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கணும். ஆனால் இது வந்து நார்மலாக கிராமங்களில் ஓடுற பஸ். இது கிராமங்களில் ஓடுற போஸ்ட் பஸ்ன்னு சொல்லி சொல்கிறவன். இப்போ நாங்கள் வேணுன்ற இடத்துக்கு போகிறோம். இப்போ அதிவேக நெடுஞ்சாலைக்கு பஸ் எடுக்கிறார். கொஞ்சம் வளைவாக தான் எடுப்பினோம். அது கொஞ்சம் வளைஞ்சு தான் அப்படியே போய் ஹைவேயில் போய் இணையும். இதில் பாருங்கள் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது. அந்த அதில் பக்கத்தில் வச்சிருக்கணும் பாருங்கள் ஒரு வெள்ளில் பந்து மாதிரி உருண்டை உருண்டையாக கிடக்குது. அது வந்து மாடுகளுக்கு புல் கட்டி வச்சிருக்கணும். இந்த இதுதான் இதுதான் இந்த வெள்ளையாக கிடக்குது. மாடுகளுக்கு வந்து புல் கட்டி வச்சிருக்கணும். இந்த ஒவ்வொரு வீடுகளையும் கொடுத்தாலும் டிராக்டர்கள் நிற்கும். டிராக்டர் வந்து விவசாயத்துக்குரிய டிராக்டர்கள் நிற்கும், பெரிய பெரிய டிராக்டர்கள். ஆனால் பண்ணை வீடுகள், அந்த விவசாயத்துக்குரிய வீடுகள். மண்ணுகள் எல்லாத்தையும் இவ்வளவு நீட்டாக பதப்படுத்தி வச்சுருக்கணும். சும்மா சில வேலை பார்த்தா அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும். இதுலேயும் வெள்ளையாக கிடக்கு பாருங்கள். அது வந்து புல்லு கட்டி வச்சுருக்கணும்.